Bueno, cara. சுனில் கத்து அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 700வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பலாவில் நிறைந்துள்ள சத்துக்களும் அதன் மருத்துவ குணங்களும் ஆகும். சிறப்புமிக்க முக்கனிகளில் பலாவும் ஒன்று ஆகும். பல்வேறு சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்ட பலாவில் சிறப்புகள் பற்றிய தகவல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு ஏ பி ஹரிதாஸ் அவர்கள். திரு ஹரிதாஸ் அவர்கள் பலா ஸ்பெஷலிஸ்ட் என பலராலும் போற்றப்படும் இவர் வேளாண்மை துணை இயக்குநராக தமிழக வேளாண் துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். பண்ருட்டியை சார்ந்த இவர் நல்ல அரிய கருத்துக்களையும் தகவல்களையும் இன்று வழங்க உள்ளார். அவர்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவக்குகிறேன். திரு ஹரிதாஸ் சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட் போகிறதுல இன்று ஒரு தொழில்நுட்பத்தில் தொடர்ந்து பணிச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து திருச்சியில் 500வது நிகழ்வுக்கு அப்புறம் இப்போ 700வது நிகழ்வு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு முதல்ல வந்து ஜோ அவர்களுக்கும் இந்த கிராஜுவேட் போகிறதுக்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல ஒரு தலைப்பு. இப்போ நம்ம இதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து 50 60 தாண்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது ரொம்ப என்ன சொல்றேன்னா, இந்த நேரத்துல இந்த கருத்தை நான் சொல்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பலாவில் நிறைந்துள்ள சத்துக்களும் அதனுடைய மருத்துவ குணங்களை பத்தி நம்ம பேசுறதுக்கு இப்ப தலைப்பு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆரோக்கியம் தான் நமக்கு வந்து தலையாயது அப்படின்றத நம்ம சிந்திக்க வேண்டிய நேரத்துல இப்ப இருக்கோம். கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தலையாயது எதுன்னா, பொருளாதாரத்தை விட மற்ற நமக்கு தேவைகளை விட முதல் முதல் முதலிடம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை தான் முதலிடம் கொடுக்கும். இந்த தலைப்பு கொடுத்தால நான் வந்து பெருமையா எடுத்துக்கிறேன். பலாவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவுல அன்றாடம் பல விதமான பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் இப்படிலாம் சாப்பிட்றோம். இதுல வந்து மிகச்சிறந்த உணவு சூப்பர் ஃபுட்னு சொல்லிட்டு இருக்கோம். சூப்பர் ஃபுட்னு சொல்ற மாதிரி நிறைய இருக்கு. அதாவது காய்கறிகள், பழங்கள் இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு. சிறந்த பழங்கள் ஆப்பிள் வந்து சொல்றோம், முருங்கை இலையை சொல்றோம், முட்டையை சொல்றோம். இப்படி பல உணவுகள்ல இப்ப எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா, வெளியே வெளி வெளிநாட்டினரும் நம்ம இந்தியாவிலும் என்ன சொல்றாங்கன்னா, சூப்பர் ஃபுட்ல மிகச்சிறந்த உணவு பலா அப்படின்றது. இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கிறத பார்க்கலாம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 36 வகையான சத்துக்கள் இருக்கு. 36 வகையான சத்துக்கள், பயிர் சத்துக்கள்னா ஒரு 4 தலையாய பயிர் சத்துக்கள் நமக்கு. அதாவது நமக்கு உயிர் சத்துக்கள்னா என்னன்னா, மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, நார்ச்சத்து, இப்படி தலையாய சத்துக்கள் இதெல்லாம் வந்து இதுல நிரம்பி இருக்கு. அடுத்தது வந்து தாது பொருட்கள் மற்றும் பயிர் சத்துக்கள் சொல்றது. தாது பொருள்னா நம்ம அதாவது இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, தாமிர சத்து, மக்னீசியம், இப்படி ஒரு 9 வகையான சத்துக்கள் இருக்கு. அதாவது இதெல்லாம் வந்து எல்லாமே செறிந்த ஒரு உணவா இருக்கு இந்த பழம். அது இல்லாம பயிர் சத்துக்கள்லாம் வைட்டமின் ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இதை தாண்டி ஒரு 27 வகையான கரிம பொருட்கள், கரிம கூட்டு பொருட்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 36 வகையான பொருட்கள் இருக்குன்னு இல்ல ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியதா இந்த பழம் இருக்குங்க. நாம எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்றத கொஞ்சம் ஒரு லேசா கொஞ்சம் பேசலாம். பலான்னு எடுத்தோம்னா பலாவில் சாப்பிடக்கூடிய பொருட்கள்னா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். எந்த பழத்திலையும் எந்த ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு காய்கறியை சமைச்சு சாப்பிடலாம், பழங்களை பழங்களா சாப்பிடலாம். ஆனா இந்த பலாவுடைய சிறப்பு என்னன்னா, எந்த நிலையிலும் சாப்பிடலாம். 6 லிருந்து 100 வரை, 6 நாள் பிஞ்சில ஊறுகாயில் ஆரம்பிச்சு 100 நாள் பழத்துல இருந்து ஒயின் வரைக்கும், ஊறுகாயில இருந்து ஒயின் வரைக்கும் சொல்றோம். அந்த மாதிரி பல விதமான பொருட்கள் செய்யறதுக்கு லாய்ப்பு உள்ளதா ஒரு பலாவை நம்ம பார்க்கணும். இதுல என்ன சத்துக்கள் இருக்கு? முதல்ல தண்ணியை பொறுத்த வரைக்கும்
கொட்டையில 55% சத்து தண்ணி இருக்கு, பழத்துல 85% இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கலோரி கொடுக்கறத ஒப்பிட்டு பார்க்கறோம். கலோரியை பார்த்தோம்னா பிஞ்சில் வந்து 50 ஆரம்பிச்சு பலாக்கொட்டையில 150 கலோரி. கலோரின்றது நமக்கு தேவையான எரிசக்தியை கொடுக்கக்கூடிய கூட்டுப்பொருள் அதில் இருக்கிறது. மாவுச்சத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா பல கொட்டையில 35 பிஞ்சில 11. அப்போ கலோரி அளவு குறைஞ்சதா இருக்குன்றது பிஞ்சில நம்ம தெரிய உணர வேண்டிய ஒரு நேரம். அடுத்தது புரதச்சத்துக்கள் 2% 6%. நம்ம சாப்பிடக்கூடியது பிஞ்ச சாப்பிடலாம், சொலைய வந்து அவிச்சு சாப்பிடலாம், கொட்டையை அவிச்சு சாப்பிடலாம், பழத்தை சொலையா சாப்பிடலாம். இப்படி 4 வகையான பொருட்கள் நம்ம வந்து பயன்பாட்டில் வச்சிருக்கோம். அடுத்து வந்து கொழுப்புன்னா ரொம்ப குறைஞ்ச அளவு, 0.6% தான் இருக்கு எல்லாத்துலேயுமே. நார் சத்து நாம சாப்பிட அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுல வந்து நார் சத்து வந்து 1% தான் பெரும்பாலும் இருக்கும். நார் சத்து அதிகமா இருக்கிறது நம்ம பார்த்தோம்னா கொத்தவரங்காயில இருக்கும், அவரைக்காயில, மற்ற எல்லாம் 1% குறைவா இருக்கும். பலாவில் 4% சத்து இருக்கு. அடுத்து தாது பொருட்கள் 1% இருக்கு. கால்சியம் மில்லிகிராம் கணக்கில் 50 இருக்கு. இரும்பு சத்து 0.4% இருக்கு. சோடியம் 0.3% இருக்கு. பொட்டாசியம் வந்து ஒரு சிறப்பான ஒரு இடத்த வகிக்குது, என்ன 300 ல இருந்து 500 வரைக்கும் இருக்கு. இது பொட்டாசியத்துடைய வேலை என்னன்றது அப்புறம் சொல்றாங்க. வைட்டமின் ஏ இருக்கு, தயமின் இருக்கு, ரிபோப்ளவின் இருக்கு, நைசின் இருக்கு, வைட்டமின் சி இருக்கு, அமினோ அமிலங்கள் ஒரு 10 வகையான அமினோ அமிலங்கள் இதுல இருக்கு. அதனால இப்படி பார்க்கும்போது இந்த இதுல இருக்க பலாவில் இருக்கக்கூடிய சத்துக்களை சாப்பிடணும்னா நாம சில பழங்கள்ல முழுமையா கிடைக்காது. இதுல வந்து எல்லா சத்துக்களுமே நிறைந்ததுன்றது என்னுடைய சிறப்புங்க. அதனால பலாவை சாப்பிடும்போது ஒட்டுமொத்த நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு நமக்கு வந்து பாதுகாப்பு அளிப்பதா இருக்கு. அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பலா ஒரு தலை சிறந்த உணவு அப்படின்றத நம்ம முதல்ல எடுத்து உணர்ந்துக்கிறோம். அடுத்து பலாவினுடைய மருத்துவ குணங்கள். பலாவினுடைய மருத்துவ குணம்னு பார்த்தோம்னா வேர்ல இருந்து இலை வரைக்கும் ஒவ்வொரு பொருளுமே ஒரு மருத்துவத்துக்கு பயன்படக்கூடியதா இருக்கு. இலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இலை கஷாயம், இலை கஷாயம் எந்த இலையோட ஒரு ஒரு நபருக்கு 4 இலை, ஒரு 10 கிராம் இஞ்சி, 1/2 மூடி எலுமிச்சம்பழம், தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டு கஷாயம் சாப்பிட்டாலே கபம் போக்கும், ஜுரம்னு சொல்றோம்ல ஜுரத்தை தணிக்கும். இதுக்கு வந்து இது வந்து இலையில இலையில நம்ம வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு. அடுத்தது வேர், வேர் எடுத்துட்டோம், வேர் கஷாயம் வந்து ஆஸ்துமா ஜுரம் வயிற்றுப்போக்கு, அதாவது எல்லா வேரும் வந்து ஒரு மாதிரி இருக்குங்க. பலா வேர் எடுத்தோம்னாலே ஒரு மஞ்சள் நிறமா இருக்கும். சல்லி வேர்கள் நமக்கு தேவையில்லாத சல்லி வேர்கள் ஒரு பக்கம் ஒரு மூலையில் ஏதாவது ஒருத்தர் விட்டு இந்த ஜுரம்னா ஒரு 50 கிராம் எடுத்து அதை கஷாயம் போட்டு சாப்பிடும்போது ஆஸ்துமாவே தொடர்ந்து சாப்பிட்டா ஆஸ்துமா குறையன்றது ஆய்வு முடிவில் சொல்றாங்க. ஜுரம் வயிற்றுப்போக்கு அதுக்குமே அது சாப்பிடலாம். அடுத்தது அதனுடைய பட்டை, பட்டை கஷாயத்தை சாப்பிட்டோம்னா பட்டையிலையும் வந்து மருத்துவ குணம் இருக்கு. பலாவில் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பட்டை உரிய ஆரம்பிக்கும். அந்த பட்டையை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த பட்டையை எடுத்து கஷாயம் வச்சு சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு, நீரிழிவு நோய் இதுக்கான ஒரு பலனளிக்கூடியதாக இருக்கு அந்த பட்டை. அடுத்தது மரத்துல வேர் சொல்லிட்டோம், பட்டையை சொல்றோம். அப்புறம் பட்டைக்கு உள்ளால ஒரு பித்து மாதிரி இருக்கும், அதாவது பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த பஞ்சை சாப்பிட்டோம்னா அந்த பஞ்சு வந்து கஷாயம் போட்டு சாப்பிடும்போது அதாவது கருவே கூட களையிறதுக்கான கரு களையிறது உபயோகப்படுத்துறாங்க அப்படின்றது ஒரு ஆய்வு இருக்குங்க. அடுத்தது பட்டைக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து பலாப்பழம் இருக்கு. பலாப்பழத்துல பிஞ்சில இருந்து பல விதமான இருக்கு, கொட்டை இருக்கு, தனியா இருக்கு. அதாவது ஒரு பழம் எடுத்துட்டோம்னா வாழைப்பழத்தை எடுத்துட்டோம்னா நிறைய முன்னாடி இருக்கிற வீடியோல கூட சொல்லியிருப்பாங்க, ஒரு வாழைப்பழம்னா தோல் உள்ள சொல கொட்டை ரொம்ப சின்னதா இருக்கும், தெரியாம இருக்கும், அது வந்து நம்ம பார்க்க முடியாது. ஆனா பலாவில 6 வகை கூறுகள் இருக்கு. 6 வகை கூறுகள் என்ன, மேல் தோல், அதுக்குள்ளால வெள்ளையான ஒரு புறத்தோல், அப்புறம் உள்ள சொலை, சொலைக்கு மேல சக்கை, தொலைக்கு உள்ளால கொட்டை, கொட்டைக்கு மேல ஒரு தோல். இப்படி 6 வகையான பொருள் வந்து எல்லாமே உண்ணக்கூடியது, ஒவ்வொன்றிலையும் ஒரு வகையான சத்துக்கள் இருக்கு. பலாவினுடைய தலையாய சிறப்பு என்னன்னா 6 வகையான கூறுகள் இருக்கல, ஒவ்வொன்றிலையும் ஒரு தனி விதமான அதுல வந்து சத்துக்கள் செறிந்திருக்கு. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சாப்பிட்டோம்னா ஒட்டுமொத்த நம்ம ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கும்.
கொட்டையில பொட்டாசியம் அதிகமா இருக்கு. யாரெல்லாம் வந்து பிளட் பிரஷர் ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கோ கொட்டை அதிகமா பிரயோகிக்கணும். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க பிஞ்சை சாப்பிடணும். சுளைய சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல்ன்ற பிரச்சனைக்கே இடம் கிடையாது. மலமிளக்கியிருக்கால நார்ச்சத்து இருக்கிறதால இப்படி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான ஒரு பணியை செய்யறதால ஒரு பிஞ்சு ஒரு 30 லிருந்து 40 நாள் 45 நாள் அந்த கொட்டையினுடைய மேல்தோல் வந்து உறுதியாகிறதுக்கு முன்னாடி நாம் சாப்பிட்டா போதும், 100 ஆண்டுகள் வாழலாம். நாம குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பிஞ்சு சாப்பிட்றதுக்கான சூழலை உருவாக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சமையல் சொல்லுங்க. வருஷம் பூரா விளையக்கூடிய பழம் நம்ம வீட்டில் இருக்கணும். பாலூர் ஒண்ணு, தேச்சிப்பாறை, இந்த மாதிரி நிலை, அதாவது நம்ம மாவுல வந்து வருஷம் பூரா காய்க்கிற பாரமாசின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆண்டு முழுவதும் காய்க்கக்கூடியது. அந்த மாதிரி ரகங்கள் நம்ம தோட்டத்துல ஒன்று இருக்கணும். பழம் இல்லாத வீடே இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய விருப்பங்க. பழம் இல்லாத ஊரே இருக்கிறதுன்றது என்னுடைய விருப்பங்க. பழம் இல்லாத ஊர்களே இருக்கிறத நான் பாக்குறேங்க. அதனால பழாவோட வாழும்போது நம்ம ஆரோக்கியம் தானே நம்மகிட்ட கை கூடும். இன்னொரு சிறப்பு, இந்த நெல்லிக்காயில 5 விதமான சுவை இருக்குன்னு சொல்லுவாங்க. பலாவில் அப்படி ஒரு 5 விதமான சுவைகள். இனிப்பு சத்து இருக்கும், புளிப்பு சத்து இருக்கும், ஓர்ப்பு சத்து இருக்கும், இந்த மாதிரி அந்த மாதிரி 5 வகையான சத்துக்களுக்கு இந்த பலாவில் இருக்குங்க. இந்த ஒவ்வொரு சத்தும் ஒவ்வொரு பணியும் செய்கிற மாதிரி எல்லாமே அந்த பலாவில் செறிஞ்சிருக்கிறதால எந்த விதமான வியாதிக்கும், அதாவது நம்ம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை மண்டலங்கள் எல்லாத்தையுமே ஓவரால் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமா உள்ளது இந்த பலாங்க. அதாவது ஆயுர்வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா 6 சுவையில என்னென்ன அதனுடைய பணிகள் அப்படின்ட்டு, இனிப்பு வந்து தசையை வளர்க்கறதுக்கு உதவியா இருக்கும், புளிப்பு வந்து கொழுப்பு சத்தை கொடுக்கும் நமக்கு, ஓர்ப்பு வந்து உமிழ்நீரை சுரக்க வைக்கும், துவர்ப்பு வந்து ரத்தத்தை பெருக்கும், கார்ப்பு அதாவது கார்ப்புன்றது அது வந்து ஒளிந்து இருக்கிறதால இதுல வந்து வெளிப்படையா தெரியாது, கசப்பு வந்து நரம்புகளை பலப்படுத்தும். இப்படி பல்வேறு வகையான சுவைகள். நீங்க கசப்புக்குன்னா ஒரு பொருளை தேட வேண்டியதா இருக்கும், பாகக்காய் தேட வேண்டியதா இருக்கும், இனிப்புக்கு ஒரு பொருளை தேட வேண்டியதா இருக்கும், புளிப்புக்கு ஒரு பொருளை தேட வேண்டியதா இருக்கும், உவர்ப்புக்கு ஒரு பொருள், எல்லாமே இதுல மறைஞ்சிருக்கு. எல்லாமே நமக்கு பலனளிக்கக்கூடியதா இருக்கக்கூடிய ஒரு, அதாவது 5 வகையான சுவைகளை ஒன்னா அடக்கினது நெல்லிக்காய்க்கு அடுத்தது இது, பலாவுக்கு அடுத்தது நெல்லிக்காய்னு சொல்லலாம். இப்போ ஏன்னா எந்த வகையான பலாவை வந்து நம்ம முழு உணவா சாப்பிட முடியும், நெல்லிக்காயை முழு உணவா சாப்பிட முடியுமான்றதுல சாப்பிட்டா சத்துக்கள் கிடைக்கும். ஆனா இது முழு உணவா அரிசிக்கும் சோளத்துக்கும் கோதுமைக்கும் மாற்றா வந்து இந்த பலாவா மாறணும்ன்றது என்னுடைய எண்ணம். பல நாடுகள் அதை சிந்திச்சு பலா வந்து அதிக ஏரியாவில் ஏரியாவை வளர்க்கணும் அப்படின்றத கொண்டு வராங்க. அதனால பலா வந்து இல்லாத இடமே இல்லா இருக்கணும்ன்றது என்னுடைய நோக்கங்க. நம்ம இந்த 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 காணொலியில இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறவங்க எல்லாருமே முதல் கட்டமா என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, பலாவு உங்க வீட்டுல இல்ல நிலத்துல, இங்க வீடுனா சின்ன இடமா இருந்தா கொஞ்சம் நமக்கு இடைஞ்சலா இருக்கும் வீட்டுல வைக்க முடியாது, நிலத்துல ஒரு கண்டிப்பா 1 மரம் 10 ஏக்கருக்கும் ஒரு குறைஞ்சது 1 ஏக்கராவது பலாவா மாத்தணும். பலாவுக்கு ஏற்ற இடத்துல தான் பலா வளரும், எல்லா இடத்துலயும் பலா வளரும். அதனால பலா வளர்க்கணுன்றது என்னுடைய வேண்டுகோளா சொல்றேன். அடுத்தது எப்படி ஒவ்வொரு பாகமும் பயன்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பலா வேர் கஷாயம் வந்து ஆஸ்துமாவுக்கு மட்டும் இல்லை, நம்ம தோல் வியாதிக்கும் அது வந்து மேல் பூச்சி மாதிரி அரைச்சி பூச்சோம்னா நமக்கு அந்த என்ன சொல்றது தோல் வியாதிகளுக்கு இது மருந்தாகும். மற்ற மூலிகை கூட இதை சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு இருக்குங்க. அடுத்தது இன்னைக்கு அதாவது உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய அந்த 5-6 வியாதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் பலாவுக்கு இருக்கு. இன்னைக்கு 10% பேர் வந்து நீரிழிவு வேலை சிரமத்தில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ 40 வயசு 30 வயசு 15 வயசு கூட ரத்த கொதிப்பு ஹார்ட் அட்டாக் என்னென்னமோ பிரச்சனைன்ட்டு ஹாஸ்பிட்டல்ல நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய நம்ம கெட்ட உணவு பழக்கங்கள். கெட்ட உணவு பழக்கம்னா இப்ப நாம சாப்பிடக்கூடிய அத்தனை காய்கறிகளும் நஞ்சு சேர்ந்துதான் இருக்கு. இதை உணர்ந்தே போய் நம்ம காய்கறி கடையில போயிட்டு கத்திரிக்காய் வாங்குறோம், நேற்று மருந்து அடிச்சிருப்பாங்க, இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு வந்துருக்கும், பைக்கு வந்துருக்கும், அடுத்தது நம்ம தட்டுக்கு வந்துடும். நம்ம தட்டுக்கு வரக்கூடிய கத்தரிக்காய் வெண்டைக்காய் எந்த மற்ற எந்த காய்கறியா இருந்தாலும் சரி மருந்து அடிக்காம உங்க கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே பூச்சி நோய்க்கு தாக்குதலுக்கு உள்ளாகுது. ஸோ மருந்தடிச்ச காய்கறியை நீங்க எடுத்துட்டு போகும்போதே கேன்சர் பிபி மற்ற வியாதிகளையும் சுமந்துக்கிட்டு போறீங்க. இதை தடுக்கணும்னா என்னன்னா மருந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவான ஒரு கறி கறினா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல சிறந்த காய்கறி கறிக்கு மாற்று என்னன்னா பலா கறி தான்.
இது ஒரு மரக்கறி அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இதை என்னென்னலாம் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலான்ற செய்தியே வந்து புதுசா இருக்கும் சில பேருக்கு. பலாவில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் செய்யலாம். பொரியல் செய்யலாம், அவியல் செய்யலாம், மஞ்சூரியன் செய்யலாம், கட்லட் செய்யலாம், பிரியாணி செய்யலாம். இதனுடைய சுவை வந்து எந்த சுவையோடையும் ஒத்து பார்க்கவே, ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பு. ஏன் அப்படி? ஐந்து சுவையை உள்ளடக்கத்தை நீங்க எங்க போட்டாலும் எந்த சுவையும் உங்களுக்கு கிடைச்சிருமே. இத புராணத்துல ஒரு மேற்கோள் காட்டிருக்காங்க. ஒரு முனிவர் என்ன பண்றாரு, எனக்கு வந்து உங்க வீட்டுல சாப்பிடணும்னா எனக்கு 1008 காய்கறிகள் சமைச்சு போட்டாதான் சாப்பிடுவோம்னு சொல்றாரு. சரிங்க, நான் சமைச்சு போடுறேன் சொல்லிட்டு வந்துட்டு மனைவியோட கன்சல்ட் பண்றாரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே, 1008 காய்கறிகளை போட்டாதான் நான் சாப்பிடுன்னு சொல்றாரு. என்னன்னு சொல்லும்போது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து ஏற்பாடு பண்றேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்கம்மா. மறுநாள் என்னம்மா செஞ்சிருக்கேன்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, பலாவும் விரண்டையும் பாகற்காயும் அது கூட ஒரு 7-8 காயை சேர்த்து 1008 கணக்கு சொல்றாங்க. எப்படி பலா 600 காய்கறிக்கு சமம், பாகற்காய் 300 காய்கறிகளுக்கு சமம், விரண்டை 100 காய்கறிகளுக்கு சமம், மொத்தம் 600, 300, 100, 900. 600, 300, 1000, 1000 ஆயிடுச்சு. மீதி 8 காய கறிகளை சேர்த்து 1008 சமைச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அப்ப சொல்லியிருக்காங்கன்றது நம்ம கட்டுக்கதையா நினைக்கிறத விட எதுக்காக சொல்றோம்னா, அவ்வளவு சிறப்புகள் சிறந்ததுன்றதை அப்பவே உணர்ந்து அதனுடைய உணவு மதிப்பும் ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாக இருக்கின்றதும் அப்பவே கண்டுபிடிச்சாங்கன்ற ஒரு உதாரணத்தை சொல்றோம். இந்த சூழ்நிலையில நம்ம உணவுல வாரம் ஒரு முறை சேர்றது எப்படி, வருஷம் பூரா காய்க்கிறத எல்லாரும் வச்சிருக்க முடியலன்னா நாம வந்து அதை வந்து என்ன சொல்லலாம், என்ன செய்யலாம், மதிப்பு கூட்டி பாதுகாத்து வச்சு நம்ம சேமிச்சு வச்சு எப்ப வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். எப்படி மதிப்பு கூட்டுறது? வத்தல், எல்லா காய்கறியும் வத்தல் போடலாம், பலாக்காயும் வத்தல் போடலாம், பலாக்காய உப்பு கண்டம் போடலாம்ன்றது உங்களுக்கு புதிய செய்தியா இருக்கும். கேரளாவில் மகாராஷ்டிராவில் என்ன பழக்கம் அப்படின்னா, பலாக்காய 6 துண்டு 7 துண்டா வெட்டுவாங்க. வெட்டி ஒரு பாத்திரம், பிளாஸ்டிக் பாத்திரமோ இல்லை எந்த பாத்திரத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, உப்பு தண்ணீர், 10% உப்பு தண்ணீர், அந்த உப்பு தண்ணியில் அந்த காயை போட்டு மேலே கள்ளத்தூக்கி வச்சுருவாங்க. மேலே மிதந்துனா காளான் பூத்துரும், மிதக்காத கல்லில் வச்சு எப்போ தேவைப்படுதோ ஒரு துண்டை எடுத்து அது ஒரு வாளிக்குள்ளேயே இல்லை கயிற்றுலேயே கட்டி கிணத்துக்குள்ளே தொங்க விட்டுருவாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, சமைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் இருக்கிற உப்பை பூரா எடுத்துக்கிட்டு அந்த பலாக்காய் கெட்டு போகாமல் இருக்கும். திருப்பி கிணத்துல கட்டி விடும்போது டிஆஸ்மாசிஸ்ல அதுக்குள்ள இருக்கிற உப்பு எல்லாம் வெளியில கிணத்துக்குள்ள போயிடும். 1 மணி நேரத்துக்கு எடுத்து சமைச்சு கொடுக்கும்போது தான் அது வந்து, யாராவது விருந்தினர் வரும்போது அந்த மாதிரி செய்யறது பழக்கம்ன்ற நான் வந்து படிச்சிருக்கேன். அத அந்த மாதிரி இப்போ இப்போ வந்து நவீன முறையில இந்த பலா பிஞ்சு டெண்டர் ஜாக் ஃப்ரூட் 1 கிலோ வந்து $8 எல்லா வெளிநாட்டிலையும், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, அமெரிக்கா, லண்டன், எங்க போனாலும் சரிதான், அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்க எல்லாம் இதை விரும்பி சாப்பிட்றதுக்கான சூழல் ஏன் வருதுன்னா, குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான அசைவ உணவுக்கு மாற்று, மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, எல்லா கறிக்குமே சிறந்த மாற்று அப்படின்றத எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகளுக்கு அற்புதமான உணவுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பணம் கொடுத்தாலும் என்ன விலைக்கு வேணாலும் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்கன்ற சூழ்நிலை. இப்போ உங்களுக்கு தகவல் சொல்றேன், கடந்த 10 நாளைக்கு முன்னாடி உச்சபட்ச விலை கோயம்பேடு மார்க்கெட்ல 170 ரூபா 1 கிலோ பிஞ்சு, இங்க இருந்து நம்ம தோட்டத்துல இருந்து பக்கத்து தோட்டத்துல இருந்து போயிருக்கு. இது ஒரு செய்தியா சொல்றேன், ஏன்னா பச்சை ஒரு 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 1 கிலோவை நம்ம வந்து அதை அறுத்து ப்ராசஸ் பண்ணி சமைக்கக்கூடியது 1/2 கிலோ தான், 1/2 கிலோ தான் கிடைக்கும், 50% தான் ரெக்கவரி. அப்போ 1 கிலோ விலை வந்து 350 ரூபாய்க்கு பலா பிஞ்சு விற்கிது ரெடி டு குக் அப்படின்னா நினைச்சிருக்கேன். வெளிநாட்டில் 500 600 ரூபாய் $5000 இருக்குது, பெரிய விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னா பலாவின் பெருமைகளை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், மற்றவங்களும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் சத்துக்களும் தெரியுது. ஒரு புதுமையான ஒரு உணவு அவங்க வீட்டு விசேஷத்தை வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எந்த விலை கொடுத்தும் ஒரு காளான் பிரியாணி போடுறாங்க 300 ரூபாய் கிலோ, அந்த விலைக்கு தான் வருது. ஆனா அந்த காளானை போடுறத விட சிறப்பு வந்து பலா பிரியாணி போட்டா கிடைக்கும்னு உணரக்கூடிய காலம் வந்துட்டு இருக்கு. ஒரு தகவலுக்காக சொல்றாங்க. அடுத்ததுங்க, பலாவில் பால் இருக்குங்க, பலா பழத்துல இருந்து வரும், இலையில இருந்து வரும். அந்த பலா பல பால்ல என்ன சிறப்பு இருக்கு, என்ன வந்து மருத்துவ குணங்கள் இருக்கு, அந்த பாலோட வினிகர் கலந்து
நம்ம கட்டி மேல பூசிட்டோம்னா கட்டி தானா வந்து பழுத்து வெடிச்சிரும், படுத்து வெடிச்சிரும், அதாவது உடஞ்சிரும். பலாப்பால வந்து பாம்பு கடிச்ச வாயில வந்து தடை விட்டுட்டாலே பாம்பு விஷத்தினுடைய வேகத்தை குறைக்குது, குணமடையுது அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி வீக்கம், பாண்டு வீக்கம்னு சொல்லுவாங்க, அது பலாப்பால தடவலான்றாங்க. அந்த மாதிரி பலாப்பா அது வந்து அடுத்ததுங்க. இப்ப இன்னைக்கு எல்லாரையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா, நாம சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்னு சொல்றோம், நிறைய பாம் ஆயில் சேராத பிஸ்கெட்டே கிடையாது. 99% பிஸ்கெட்ல பாம் ஆயில் சேர்த்தா செய்யறாங்க. நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கிறது, நம்ம வாரிசுகளுடைய ஆரோக்கியம் கெடுக்க போறது எல்லாமே இந்த உணவு பழக்கம் தான். இதெல்லாம் குறைக்கணும்னா என்ன பண்ணோம்னா, பிஸ்கட்டே சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு பக்கம் இருக்க, இந்த பலா உணவுகளை எப்படியாவது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான தூண்டுதல் கொடுக்கணும். பலா உணவுகளை தேடி எடுத்துக்கணும் அப்படின்றது. பலா இலை எப்படி எல்லாம் சாப்பிடலாம்? பலா இலை வந்து டீ படம் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அதாவது கர்நாடகாவில் ஜாக் டீ அப்படின்றது வெளியில எக்ஸ்போர்ட் ஆகுது, அமேசான்ல எல்லாம் சப்ளை பண்ணாங்க. இப்ப நிறைய பேர் அதை பத்தி, அதாவது பலாயனுடைய மகத்துவம் தெரியாததால மார்க்கெட்டிங் ஆகல என்றாலும் இப்ப வெளிப்படையா கிடைக்கல. ஏற்கனவே அமேசான்லயே அவங்க வந்து சேல்ஸுக்கு உங்களுக்கு கிடைச்சது. நம்ம இப்ப இன்னைக்கு ஆர்டர் பண்ணோம்னா 1 கிலோ டீ, பலா இலைய பொடியாக்கி எப்படி தேயிலையை வந்து டீயா போறாங்களோ அது மாதிரி இப்ப பிராண்டிங் பண்ணி பேக்கெட்ல போட்டு மார்க்கெட்டுக்கு வந்தது. அவ்வளவு அற்புதமான சுவை இருக்கும். நீங்க ஒரு தடவை சுவைச்சு பாருங்க. 4 இலை எடுத்துக்கு, இஞ்சி சேர்த்துக்கு, எலுமிச்சை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, நீங்க வந்து கடையில உங்களுடைய பணத்தை வந்து தேயிலைக்காகவும் டீக்காகவும் காஃபிக்காகவும் செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வீட்டில் இருக்க சுயசார்பு வாழ்க்கை முறைக்கு பல ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது, படைப்பு, ஒரு அதிசயமான படைப்பு பலாமரம். உங்களுக்கு என்ன டீ வேணுமா இலை எடுத்துக்கலாம், காஃபி வேணும்னா பலா கொட்டை எடுத்துக்கலாம். பலா கொட்டையை சின்ன துண்டுகளாக்கி அந்த துண்டுகளை வந்து நல்ல காய வச்சு அதிக அளவில், அதாவது டீப் ரோஸ்டிங், வறுத்து, அதாவது எப்படி காஃபி கொட்டை வரைக்கும் அது வறுத்து அதை வந்து மாவாக்கிட்டோம்னா காஃபிக்கு சிறந்த மாற்று. இது ஜாஃபின்னு இட்ஸ் இஸ் பீயிங் எக்ஸ்போர்ட்டட், வெளியில எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுல இருக்க பொட்டாசியம் வந்து தினம் இந்த காஃபி சாப்பிட்டாங்கன்னா நீங்க டாக்டர்கிட்ட போய் பிளட் ப்ரெஷர் என்ன சொல்றது, ரத்த அழுத்தத்துக்கு நம்ம மருத்துவம் மாத்திரை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இப்போ உடல் உபாதைகள் எல்லாத்துக்குமே பழங்கள், பிஞ்சுகள், இதுல இருந்து தொடர் பொருட்களையே நம்ம பயன்பாட்டு கொண்டு வரோம். நாம் வந்து மாத்திரை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன பழமொழி நான் காயின் பண்ணது என்னன்னா, ஃபியூ கார்பன் சரே கீப்ஸ் தி கேப்சூல்ஸ் அவே. தினமும் ஏதோ ஒரு ரூபத்துல பழ சொலையாவோ பிஞ்சாவோ ஊறுகாயாவோ இல்ல பலா இலையில இருந்து செய்த பல்பொடியாவோ இல்ல பலா கொட்ட காஃபியாவோ பலா ஜூஸாவோ இல்ல பல ஐஸ்கிரீம் கடையில கிடைக்கூட நமக்கு தெரியும். ஏதோ மற்ற சாப்பிட்றது இதை சார்ந்த சாப்பிடும் போது நிச்சயமாக வியாதிக்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. 100 ஆண்டுகள் வாழறாங்க அப்படின்ற செய்தியை நாங்க பதிவு பண்றோம். எப்படி அப்படின்னா, எங்க ஊர்ல நிறைய பேரை பாக்குறோம், இந்த பலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பசி எடுத்தா அவங்க வந்து சமைக்கிறத விட்டு ஒருவேளை அந்த பலா சுளையும் கொட்டையும் அப்படியே அவிச்சு உப்பு மிளகா போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க அற்புதமா, அரிசி இல்லாம. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எந்த வியாதியும் டாக்டர்கிட்ட போறதுக்கானால 90 வயசு 99 வயசு யாருடைய துணை இல்லாம அவங்க ஏங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க கண் கூட பாக்குறோம். உணவு பழக்கம் முக்கியம் அப்படின்றத சொல்றோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டடி. மலச்சிக்கலுக்கு வந்து 5-6 டாக்டர்ல 13 வயசு வரைக்கும் அவங்க சிரமப்படுறாங்க, ஒரு பெண் குழந்தைக்கு. அந்த பெண் குழந்தைக்கு தகப்பனார் ஒரு பக்கம் பண்ருட்டி பக்கம் வராரு, விருந்தினர் ஒரு பழப்பழத்தை கொடுத்து அனுப்புறதா அங்க பண்ருட்டியோட பழக்க வழக்கம். ஒரு பழத்தை எடுத்துட்டு போற அந்த புள்ள 10-15 சுளைய சாப்பிட்டுருது. எந்த வைத்தியத்துக்கும் கட்டுப்படாத 4 நாளைக்கு ஒரு தடவை தான் நேச்சுரல் காலுக்கு போற அந்த புள்ள. இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டு டோட்டல் கிளியரன்ஸ், அதுக்கப்புறம் ரெகுலாரிட்டி வந்துட்டு அப்படின்றது ஒரு நிகழ்வு. ஆக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை என்ன சொல்றது நிகழ்வுகளையும், அத்தனை சிரமத்தையும், அத்தனை உபாதையும் ஒத்தையாளா நின்று எந்த வியாதி வேணாலும் சொல்லுங்க, அதுக்கு இது இதுல வந்து ஒரு நம்ம பொருள் மூலப்பொருள் எடுத்துட்டு இதை வந்து நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்தி மற்ற துணை பொருட்களை சேர்த்து ஒரு நாம் ஆரோக்கியம் கூட்டலான்றது தான் இதனுடைய சிறப்பு. இது நிறைய விழிப்புணர்வு வராம இருக்கிறதுனால இல்ல இப்போ குறைவா இருக்கு. அடுத்தது மகாராஷ்டிரால ஒரு லேகியமே செஞ்சுட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்கன்னா, 10 வகையான சத்துக்களை கொடுக்கும். எஸ் எஸ் அதாவது நம்ம நம்ம பக்கத்து கிராமத்துல
பல மருத்துவர்கிட்ட அணுகிறாங்க குழந்தைக்கு மலச்சிக்கல், 4 நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து இயற்கை உபாதை ஸ்டூலிங்க் போகும். அந்த பெண்ணுக்கு மலச்சிக்கல் வந்து தீர்க்கறதுக்கு எந்த விதமான மருந்துகளை கொடுத்ததும் பலன் அளிக்கல. அந்த பெண் அந்த பெண்ணோட தகப்பனார் என்ன பண்றாரு, நம்ம பண்ருட்டி பகுதியில் உள்ள பக்கத்து கிராமத்துக்கு வராரு. ஒரு பலாப்பழம் அன்பளிப்பா கொடுப்பாங்க எப்பவுமே வர்ற கெஸ்ட்டுக்கு, ரிட்டர்ன் கிஃப்ட். அதை வாங்கிட்டு போய் அந்த குழந்தைக்கு கொடுக்குறாரு. அந்த குழந்தை பிரியமா 10 15 சொல்லி சாப்பிடுது. ஒரு நேரத்துல எந்த ஒரு பழத்தையும் நம்ம வந்து 1 கிலோ சாப்பிடறதுக்கு எத்தனைப்போமா? பலாவில் மட்டும்தான் சாத்தியம். ஒன்று சீப்னஸ், ரெண்டாவது என்ன சொல்றது, ஆர்கனோலெப்டிக் என்ன சொல்ற தூண்டுதல் சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய அனைத்து விதமான உறுப்புகளையும், மூக்கு நாக்கு கண்ணு, நம்ம எல்லா உணர்வு உறுப்புகளையும் உடனே சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய பொருள் பலா. அதனால அந்த புள்ள 15 20 சொலை சாப்பிடுது. சாப்பிட்டதும் மறுநாள் வந்து இயற்கை உபாதை தன்னை அறியாம வந்து இயற்கையா அந்த எந்த மாத்திரையாலையும் செய்ய முடியாத காரியத்தை அந்த பலாச்சொலை செஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு செய்தி. அதாவது மலச்சிக்கல்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை தவறானது. நார்ச்சத்து உள்ள உணவுகளே நம்ம ரொம்ப குறைவா எடுத்துக்கிறோம். 4% நார்ச்சத்து உள்ள உணவுகள் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் கூட நீங்க சாப்பிட மாட்டீங்க. முருங்கைக்கீரை, கொத்தவரங்காய், அவரைக்காய், இதுல மட்டும்தான் அந்த 3 4% மீதி எதுவுமே இல்லை. நம்ம பலாவை சாப்பிடும்போது அதை வந்து அது அந்த பூர்த்தி செய்யுது நமது தேவை, நார்ச்சத்து தேவை பூர்த்தி பண்ணும்போது. மலச்சிக்கல்னா 1 நிமிஷத்துல டாய்லெட் போய் வரணும்னா பலாச்சோள ஒரு பழத்தை 2 சோளை சாப்பிட்டா போதும். பலா பிஞ்சு பொரியல் சாப்பிட்டா போதும். பலாச்சோள மாவை வந்து 30 கிராம் சாப்பிட்டா போதும். இந்த இயற்கை உபாதையை எளிதாக்குறதுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து பலாவினுடைய பலாச்சோலையில இருக்கு. இப்ப நீங்க வருஷம் பூரா நான் எங்க பலாச்சோளன்னு கேட்கறவங்களுக்கு என்ன ஒரு மாற்று அப்படின்னா, பலாச்சோளையில மாவு கிடைக்குது. 1 கிலோ இன்ஸ்டன்ட் காஃபி 2000 ரூபாய்க்கு மேல. நம்ம பணம் யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு நினைச்சு பாருங்க. உங்களுடைய பணம் உங்ககிட்டே இருக்கணும் அப்படின்னா பலாவை உங்களுடனே வைத்துக்கணும். பலா பொருட்களை பல விதமா மாற்றுறதுக்கான தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 கிலோ பலா கொட்டா, பச்சை பலா கொட்டா 100 ரூபாய் கிடைக்கும். 3 கிலோ காய வச்சீங்கன்னா 1 கிலோ கிடைக்கும். அந்த 1 கிலோ வறுத்து பவுடர் ஆக்கினா திருப்பி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோவுக்கு மேல உங்களுக்கு அந்த பவுடர் கிடைக்கும். அப்போ ஒரு 500 ரூபாய்க்குள்ள இன்ஸ்டன்ட் காஃபி, ஆரோக்கியமான காஃபி, இன்னைக்கு உங்களை உலகையே அச்சுறுத்தக்கூடிய எய்ட்ஸ் எய்ட்ஸ் கேன்சரு, இந்த கரோனா, இந்த மாதிரி நிறைய புது வியாதிகள்லாம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் எதிர்நோக்கி நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம சந்ததிக்கு விட்டு சொல்லணும்னா ஒரு பலா மரமும் நடணும், பலா காஃபியும் நீங்க புழக்கத்துக்கு கொண்டு வரணும். உங்களுக்கு காஃபி ஆர்டர் வேணும்னா சொல்லுங்க, இன்னைக்கு அமேசான்ல போய் ஜாஃபின்னு போட்டீங்கன்னா வந்துடும். பெங்களூர்ல, கர்நாடகாவில், மைசூர்ல ஒரு 5 6 கம்பெனி இந்த ஜாஃபி தயார் பண்ணி அந்த டொமஸ்டிக் மார்க்கெட் அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி தயார் பண்றது? பலாக்கொட்டைய லேசான, அதாவது 80 90 டிகிரி இருக்க தண்ணியில ஒரு 5 நிமிஷம் போட்டு வெளில எடுத்துட்டு 4 5 துண்டுகளா நறுக்கணும். நல்லா காய வைக்கணும். காய வச்சு டீப் ரோஸ்டிங் நீங்க உங்க மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். உங்க குடும்ப தேவைக்கு நிறைய வேணும்னா காஃபி கொட்டை அரைக்கக்கூடிய, அதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளைகள்லாம் வந்து 25 முன்னாடி எல்லாம் காஃபி கொட்டையை வாங்கி பீன்ஸை வாங்கி அரைச்சி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இப்ப எல்லாம் மறைஞ்சு போச்சு. எல்லாம் ரெடி டு சர்வ் இப்படி போயிடுச்சு. அவசர கதியில உலகம் இயங்குறதால இயற்கையான பொருட்கள் கிடைக்கிறதும் சூழலும் இல்லை. அதனால நாமளே காஃபி கொட்டை அரைக்கிற மிஷின் எல்லாம் கிடைக்குதுங்க, சின்ன கையால் அரைக்கிறது. இல்ல அரைக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த இந்த காஃபியை நம்ம புழக்கத்துல கொண்டு வந்தோம்னா காஃபியுடைய 1/4 பங்கு சுவையும் அப்படியே பாலில் கலக்கக்கூடிய தகுதியும் இந்த பலாக்கொட்டை காஃபி ஜாஃபிக்கு இருக்கு. அதனால இது வந்து எளிய முறைன்றதை போன்றதை சொல்றாங்க. அடுத்தது பலா இலையுடைய பிரயோகம் என்ன? பலாயனுடைய மதிப்பு வந்து, பலா இலையுடைய மதிப்பை நம்ம வந்து குறைவா மதிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு முறை நான் உங்ககிட்ட வேண்டுகோளாக விடுறேன். இந்த இந்த என்ன சொல்றது, இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துருக்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். ஏன்கிட்ட இந்த ஜூம் மீட்டிங்க கலந்துகிட்டு 1 மாசத்துக்குள்ள நான் வந்து டீ போட்டு சொன்னேன், சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்து நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் தானே, எனக்கு அதை விட பெரிய ஒரு திருப்தியே இல்லை. பெரிய கஷ்டமான வேலையா? 4 இலை ஒரு தலைக்கு. 10 பேர் இருந்தீங்கன்னா 40 இலை. முதல்ல இருக்கிற 2 தளிர் இலையை விட்டுட்டு மீதி எதை வேணாலும் எடுத்துக்கலாம். முத்தனை இலையா இருக்கலாம், இலை இலையா இருக்கலாம், எந்த இலை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு 1/2 மூடி ஜூஸ், அதாவது இப்போ நம்ம என்ன சொல்றோம், லீஃப் டீ அப்படின்னு எடுத்துக்கிறோம், லெமன் டீன்னு எடுத்துக்கிறோம், ரெண்டும் சேர்ந்த கலவை.
இதை சாப்பிடும்போது டீ மாதிரியும் இருக்கும், லெமன் டீ மாதிரி இருக்கும். இந்த அற்புதத்துக்கு இடையே எதுவுமே இருக்க, இஞ்சி டீ மாதிரி இருக்கும். இஞ்சியை சேர்த்துக்க சொல்றேன், ஒரு 5 கிராம் இஞ்சி, தேவையான வெல்லம் அல்லது தேன் சாப்பிட்டு பாருங்க. அதனுடைய அற்புதம் எதுவுமே கிடைக்காது. இதுக்கு ஏதாவது பணம் தேவையா? இஞ்சி பெரிய ஒரு டீ என்ன, ஒரு கிலோ என்ன விலை போகுது? 1000 கணக்கான ரூபாய் தரமான டீ. காஃபி என்ன விலை? நீங்க இத தேநீர் வந்து காஃபி அருந்தணும்ன்ற எங்கேயா பழக்கும் போதே ஒரு கட்டாயத்துல பிறந்திருக்குமா? நம்ம பழக்கத்துக்கு அடிமையா இருக்கணும்ன்றது என்னுடைய வருத்தத்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். காஃபி இல்லாம கஞ்சி குடிச்சாங்க. காலையில எழுந்த உடனே நீராகாரம்ன்றதுதான் எங்க தாத்தா எல்லாம், எங்க அப்பா கூட எல்லாம் டீ குடிச்சு பழகிட்டாங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அந்த பழக்க வழக்கங்கள் மாறலன்னா கூட நம்ம பணம் விரயமாகாம இருக்கிறதுக்கு காஃபி டீக்கு மாற்றா வாரம் ஒரு முறையாவது இந்த இலை பச்சை இலையை அப்படியே நாளா கிழிச்சிட்டு போட்டு இஞ்சியும் எலுமிச்சையும் தேவையான வெல்லமும் சேர்த்து டீ போட்டீங்கன்னா அதை கூட அற்புதமான பானகம் உலகத்திலே இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஒரு தடவை அருந்தி பாருங்கள், உங்களுக்கு கபம் அருந்து விடும். கபமே உங்களை அண்ட விடாது. இதுல என்ன வந்து ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இதை நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துல உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து உடல் உபாதை மருத்துவ குணங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் போது கால்நடைகளுக்கான மருத்துவ குணம், ஒரு கால்நடை மருத்துவர் என்கிட்ட பகிர்ந்த செய்தி. அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர். பலா இலையோட வேப்பம் பட்டை, 1/2 கிலோ பலா இலை, 1/2 கிலோ வேப்பம் பட்டை, 5 லிட்டரை 2.5, அதாவது 1/1 சுருக்கி கஷாயம் ரெடி பண்ணி ஒரு மாட்டுக்கு 250 மில்லி போட்டா அடுத்த நாள் எழுந்திருக்க முடியாத, உணவருந்த முடியாத புட்டன் மவுத், கால் கோமாரி, வாய் கோமாரி உள்ள மாடு அடுத்த நாள் வந்து எழுந்து நின்று மேய்ச்சலுக்கு போகுது அப்படின்றது அவருடைய அவருடைய என்னது அவருடைய அனுபவம். அப்படின்னா ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு வேகமா வேலை செஞ்சு அதை குணமாக்கு நினைக்கிறதே ஒரு பெரிய ஒரு அதிசயம். அதனால நாம அந்த இலைய சாப்பிடும்போது நிச்சயமா பலன் இருக்கும். நான் வந்து வாரத்துக்கு ஒரு முறை, இதை வந்து ஒரு நாள் தான் கிடையாது, வாரம் ஒரு முறை என் வீட்டில் உள்ள குழந்தையிலிருந்து, 3 வயது குழந்தையிலிருந்து என் பேத்தி பேரன்ல இருந்து எல்லாரும் குடும்பத்துல இதை சாப்பிட்றத நான் பழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு உண்மையை உங்ககிட்ட நேரத்தை பகிர்ந்து கொள்கிறேன். 2016 வரைக்கும் பணியில இருந்தப்ப பணி சுமையால தலைவலின்னு பாரஸ்டமால் போடுறேன். 2016ல இருந்து மெடிக்கலுக்கும் போனதில்லை, மாத்திரையும் சாப்பிட்டதில்ல செய்தி உங்ககிட்ட சொல்றேன். அதனால நம்ம மருத்துவர்கிட்ட போவோம்ன்ற செய்தி மட்டுமல்ல உண்மையும் கூட அப்படின்றத எனக்கு நீரிழிவு நோய் என்னோட இருக்கு 2006ல இருந்து. என்னுடைய உணவு கட்டுப்பாடு கூடுதலா வந்து வாரம் ஒருமை எந்த மரத்துல என் வீட்டுல வந்து பலா பிஞ்சு இருக்கும், பலா பிஞ்சு பலாச்சோள பண்டம் வந்து புழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதால நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஓரளவு சுகாதாரத்தை பாதுகாத்து வரன்ற ஒரு செய்தியும் உட்பட்டிருக்கேன். இதுவரை பலாவில் நிறைந்துள்ள சத்துக்களும் அதன் மருத்துவ குணங்களும் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மேற்கண்ட தகவல்களை நமக்கு வழங்கிய திரு ஏ பி ஹரிதாஸ் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஹரிதாஸ் அவர்கள் சிறப்பான ஒரு பலா வல்லுநர். அவருடைய தோட்டத்திற்கு நான் சென்றிருக்கிறேன். பத்திரக்கோட்டை என்று நினைக்கிறேன், இல்லையா சார்? பண்ருட்டி அருகில் பத்திரக்கோட்டை என்ற கிராமத்தில் அவருடைய தோட்டம் அமைந்துள்ளது. அருமையான தோட்டம், பெரிய தோட்டம். அங்கே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி காவிரி கூக்குரல் என்ற ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக சென்றிருந்தோம். அருமையான ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை போல அது செயல்பட்டு வருகிறது. நல்ல ஒரு ஒரு அனுபவசாலியாக நான் அவரை பார்க்கிறேன். அவருடைய பல தகவல்கள், அவர்கள் வழங்கிய அனைத்து தகவல்களும் அனைவருக்கும் பல்வேறு விதங்களில் பயன்படும் என்று நினைக்கிறேன். மருத்துவ குணங்கள் உண்மையிலே, குறிப்பாக அந்த டயபெட்டிஸ் நோய், அதாவது நீரிழிவு நோய் கட்டுப்படுத்துறதுக்குள்ள குணங்கள் அதுல இருக்கிறது, மிகவும் அற்புதமானது, பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தகவல் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிய டாக்டர் ஹரிதாஸ் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவருகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. நன்றி, வணக்கம்.